ட்ரிபிள் ஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. தஞ்சை மக்களவை தொகுதியில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாக்கு சேகரித்து வருகிறார். அதனை பார்க்கலாம். 97 வயசு வரைக்கும் தான் உயிரோடு இருந்த வரைக்கும் பெண்கள் அடிமையாக இருக்கக்கூடாது, பெண்கள் விடுதலை அடையணும்னு போராடியவர் தான் தந்தை பெரியார் அவர்கள். அவருடைய வழியில் வந்த பேரறிஞர் அண்ணா அவர்கள், அவருடைய வழியில் வந்த நம்முடைய டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் பெண்களுக்கு சொத்துல சம உரிமை. முத முறை இந்தியாவிலேயே பெண்களுக்கு சொத்துல சம உரிமை கொடுத்தது நம்முடைய டாக்டர் கலைஞர் அவர்கள். அவர் வழியில் நம்முடைய தலைவர் என்ன பண்ணாரு, புதுமை பெண் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். அதாவது பெண்கள் படிக்கணும், பெண்கள் படிக்கிறது தான் பள்ளிக்கூடத்துக்கு போறது மட்டும் இல்ல, காலேஜுக்கு போனோம், மேல் படிப்பு படிக்கணும்னு. மேல் படிப்புக்கு படிக்க போனா, அதாவது அரசு பள்ளியில படிச்சு எந்த கல்லூரிக்கு போய் படிக்க போனாலும் சரி, அரசு கல்லூரியா இருந்தாலும் சரி, பிரைவேட் கல்லூரியா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு கல்வி உரிமை, கல்வி ஊக்கத்தொகையாக மாசம் 1000 ரூபாய் கொடுக்குது நம்முடைய திராவிட மாடல் அரசு. இப்போ இந்த திட்டத்தை எல்லாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கர்நாடக மாநிலம், தெலுங்கானா மாநிலத்தில் விரிவுபடுத்தி இருக்கிறாங்க. இதுக்கு பெயர் தான் திராவிட மாடல் அரசு. இப்போ அந்த திட்டத்தின் கீழே, புதுமை பெண் திட்டத்தின் கீழே கிட்டத்தட்ட 3 லட்சம் மாணவிகள் பயன்பெற்றிருக்கிறாங்க. இந்த புதுமை பெண் திட்டத்தின் கீழே தஞ்சாவூர் மாவட்டத்தில் மட்டும் 10,000 மாணவிகளுக்கு மாதந்தோறும் இந்த 2 வருஷத்தில் 1000 ரூபாய் அவங்களுடைய வங்கி கணக்கில் கல்வி உரிமை தொகையாக வழங்கப்பட்டிருக்கு. ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேம்மா, இந்தியாவில் ஒட்டு மொத்தமாக படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகிறாங்கல்ல பெண்கள், எவ்வளோ சதவீதம் தெரியுமா? ஒட்டு மொத்த இந்தியாவில் படிச்சு முடிச்சுட்டு மேற்படிப்பு படிச்சுட்டு வேலைக்கு போற பெண்களோட சதவீதம் எவ்வளவு தெரியுமா? வெறும் 27%. ஆனா தமிழ்நாட்டில் மட்டும் பெண்கள் படிச்சுட்டு வேலைக்கு போறாங்கல்ல எவ்வளவு சதவீதம் தெரியுமா? 54%. ஒட்டுமொத்த இந்தியாவை விட 2 மடங்கு அதிகம். இதை யார் செஞ்சு காட்டுறது? இதை செஞ்சு காட்டுறது டாக்டர் கலைஞர் அவர்கள், இதை செஞ்சு காட்டுறது நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள், தந்தை பெரியார் அவர்கள், இப்போ அதை செஞ்சிட்டு இருக்கிறது நம்முடைய தலைவர் அவர்கள், கழக தலைவர் அவர்கள். அதே மாதிரி இன்னொரு திட்டம், மிக மிக முக்கியமான திட்டம், நம்ம காலையில் எழுந்திரிச்சு சீக்கிரம் வேலைக்கு போகிற பெற்றோர்கள் காலையில் எழுந்திரிச்சு சமைக்கிறதுக்கு நேரம் இருக்காது, சமைச்சு பையனுக்கோ பொண்ணுக்கோ சாப்பாடு ஊட்டுறதுக்கு நேரம் இருக்காது, டிஃபன் கொடுக்கறதுக்கு நேரம் இருக்காது. மதிய உணவு திட்டத்தை போய் சாப்பிட்டுக்கோ, சாயங்காலம் வந்து பார்த்துக்கலாம்னு அமைச்சிடுவாங்க. ஆனால் இன்னைக்கு அதையும் போக்கி காலையில் குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு வந்தாங்கன்னா தரமான முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை தொடங்கி வச்சது இந்தியாவிலே முதல் முறை. பெண்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா பெண்களுக்கான திட்டங்களாக திமுக அரசு என்னென்ன திட்டங்களை செயல்படுத்தியுள்ளது என்பது குறித்து அவற்றையெல்லாம் முன்னிறுத்தி பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். அதனை பார்த்தோம். விவரங்களை பின்வரும் செய்திகளில் பார்க்கலாம். ட்ரிபிள் ஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680.